அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் குலசை முத்தாரம்மன் வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். குலசேகர பாண்டிய மன்னன் சுற்றியுள்ள சிற்றரசர்கள் கிட்ட போரிட்டு வெற்றி பெற்று தன்னுடைய ஆதிக்கத்தை மதுரை முழுக்க பரப்பினார். இதன் விளைவா கேரள நாட்டை கைப்பற்ற எண்ணி திருவனந்தபுரம் மன்னன் கிட்ட தோல்வியுற்றாராம். வரக்கூடிய வழியில இரவு வெகு நேரமானதால தூங்கிட்டாராம் பாண்டிய மன்னன். அப்போ அவர் முன்னாடி அறம் வளர்த்த நாயகி அம்மன் தோன்றாங்க. பாண்டிய மன்னா, தூங்கி விடாதே, தூங்கி உன் நாட்டின் பெருமையை இழந்து விடாதே, ஒரு முறை தோற்றால் என்ன, மறுமுறை முயற்சி செய் அப்படின்னு அருள்வாக்கு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிட்டாங்க. திரும்பவும் மன்னன் படையெடுத்து வெற்றி பெற்றாராம். இதனால அம்மனுக்கு கோயில் கட்டுறாரு. கோவில் பக்கத்திலேயே ஊர் அமைஞ்சதுனால மன்னனின் நினைவாக குலசேகர பட்டினம் அப்படின்னு பெயர் பெற்றது. நம்ம முத்தாரம்மனின் ஆதி பெயர் தட்டத்தி அம்மன். அம்மனுக்கு கோபம் வரும் சமயம் ஊர்ல உள்ள மக்களுக்கு முத்த வாரி போடுறது தட்டத்தி அம்மனுடைய வழக்கம். அப்படி முத்து வாரி போடுறதுனால அம்மனுக்கு முத்தாரம்மன் அப்படின்னு பெயர் மாற்றம் ஏற்பட்டது. இங்க இருக்கக்கூடிய முத்தாரம்மன் பீடத்தின் சிறப்பு என்ன தெரியுமா சொந்தங்களே? முன்பொரு காலத்துல வியாபாரிகள் தோணிகள்ல சரக்குகளை எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றது வழக்கம். ஒரு செட்டியார் தன்னோட மனைவி கூட குலசேகரப்பட்டின கடற்கரையில போய்கிட்டு இருந்தப்போ கடல் அலையால அவருடைய சரக்குகள் கடல்ல மூழ்கிடுச்சு. வேதனையுற்ற செட்டியாரும் அவருடைய மனைவியும் சிவனை வேண்டாங்க. சிவனும் அவங்க மேல இரக்கம் கொண்டு அவர்களுக்கு காட்சி தந்து என்ன வரம் வேண்டும் கேளுங்க அப்படின்னு கேட்டாராம். ஆண்டவனே, எங்களுக்கு காட்சி தந்ததே நாங்கள் செய்த பாக்கியம். நீங்கள் இருவரும், அதாவது சிவனும் பார்வதியுமா, நீங்கள் இருவரும் திருமண கோலத்தில் இதே போல் பக்தர்களுக்கு காட்சி தர வேண்டுகிறேன் அப்படின்னு வேண்டினாராம். இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் பீடத்துல காட்சி தராரு. சரி, குலசையில எட்டு அம்மன்கள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? உலகத்தையே தன் கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அசுர பலம் கொண்ட அரக்கன் சிவனை நோக்கி பல ஆண்டுகளாக கடும் தவம் புரியறான். சிவன் உடனே அந்த வரத்தை வழங்குறாரு. அசுரன் உடனே சிவனையே கொல்ல முற்படுறான். பார்வதி தேவி துர்க்கையாக மாறி அவனை அழிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை கருவாக கொண்டுதான் பத்தாம் நாளில் சூர சம்காரம் நிகழ்ச்சி நடைபெறுது. சூர சம்காரம் செய்யும் போது கீழே விழக்கூடிய அசுரனின் தலையை துர்க்கை அம்மன் சிம்ம வாகனத்துடன் தன் கையில ஏந்துறாங்க. அசுரனின் ரத்தம் பூமியில பட்ட உடனே ரத்தத்தின் வழியாக மீண்டும் அசுரனாக உருவெடுக்க கூடாதுன்னு நினைச்ச துர்க்கை அம்மன் சண்டி அம்மனை அசுரனின் ரத்தத்தை உறிஞ்ச கட்டளையிடுறாங்க. அப்படியே உறிஞ்சிய துளிகள் கீழே விழும்போது காளியம்மனாக உருவெடுத்தாங்களாம். இங்க கருங்காலி, பத்ரகாளி, சந்தியம்மன், அங்காளம்மன், தட்டத்தியம்மன், பரமேஸ்வரி, வீரகாளி, அறமலர்த்த நாயகி அம்மன் இப்படின்னு எட்டு வகை காளியம்மன்கள் குடியிருப்பது சிறப்பு அம்சங்க. இதுல வீரகாளியம்மனுக்கு மட்டும் ஊருக்கு வெளியில ஆலயம் அமைஞ்சிருக்கு. இப்படி பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த முத்தாரம்மன் தசரா திருவிழாவை காண பல வகையிலும் சிறப்பு வாய்ந்த முத்தாரம்மன் தசரா திருவிழாவை காண மக்கள் அலைக்கடல் என திரண்டு வருவாங்க. தெரியுமா, விஜயதசமி அன்னைக்கு தாங்க. குலசை கோவில்ல தசரா பண்டிகையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு கடவுளின் வேடங்களை அணிந்தபடி வீதி உலாவாக போவாங்க. பக்தர்கள்லாம் நேர்த்தி கடன் போடுவாங்க. இந்த மாதிரி நான் ஒரு காரியம் நினைச்சிருக்கேன் மனசுல, இது எனக்கு வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா நான் இந்த வேஷம் போட்டு உன்னுடைய கோவிலுக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதன்படி காளி, ஆஞ்சநேயர், சிவன், முருகன், விநாயகன் அப்படின்னு பல்வேறு கடவுளை போல பக்தர்கள் வேடம் புனைந்து வர்றது வேறு எங்குமே இல்லாத சிறப்புன்னு சொல்லலாம். இப்படி வேடம் புனையக்கூடிய பக்தர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு வேண்டுதலுக்கான நேர்த்தி கடனை தீர்க்கவே இப்படி வராங்க. அதே வேடத்துல ஊர் ஊரா போய் காணிக்கை வசூலிச்சு அதை கோவில் உண்டியல்ல செலுத்துவாங்க. பல்வேறு அவதாரங்கள் புனைந்து அம்மை அப்பனை தரிசிக்கவும் வேண்டுதலை காணிக்கையாக்கவும் ஆண்டுதோறும் பத்து நாள் விழாவாக கொண்டாடப்படும். தசரா பண்டிகையில் கலந்துக்க ஏராளமான பக்தர்கள் திரள்வாங்க. ஆண்டுக்கு ஆண்டு இங்க வரக்கூடிய பக்தர்களின் கூட்டம் பெருகிக்கிட்டேதான் இருக்கு. விரதம் தொடங்கும் முதல் நாளின் போது குலசை முத்தாரம்மன் ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் பூசாரி கிட்ட ஆசி பெற்று காப்பு கட்டிக்குவாங்க. அவங்க அணியிற வேடத்தை அவங்களே தீர்மானிக்கிறதில்ல, அதற்கும் ஒரு வழிமுறை இருக்கு.
முத்தாரம்மன் சன்னிதியில முத்து போட்டு பார்க்கக்கூடிய பூசாரிகள் ஒவ்வொரு பக்தரும் என்ன வேடம் அணியணும் அப்படின்னு அருள்வாக்கா சொல்றாங்க. அதன்படியே பக்தர்கள் வேடம் அணிந்து 10 நாள் திருவிழாவில் பங்கு பெறுவாங்க. 10 நாள் வழிபாடு முடிந்ததும் கடல்ல நீராடி விரதத்தை முடிச்சுக்குவாங்க. ஆனா சமீப ஆண்டுகளாக வேடத்தை அறிய பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பது குறைஞ்சிருச்சுன்னா சொல்லணும். கோவில் அருகே கூடிய கூட்டம் தலையா கடல் அலையா அப்படின்றது மாதிரி நமக்கே ஒரு வியப்பை ஏற்படுத்தும். அவ்வளவு லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் வந்து இந்த குலசை தசரா திருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்திட்டு போவாங்க. அன்னையின் அருளை பெற்றுட்டு போவாங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் அங்க கோலாகலமா நடந்துட்டு இருக்கும். இதோ வரக்கூடிய விஜயதசமி நாள் நெருங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? இந்த குலசை தசரா திருவிழாவுக்கு யாரெல்லாம் போறீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, இல்ல போயிட்டு வந்த அனுபவத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தெய்வங்களின் வரலாறுகளை தெரிஞ்சுக்க நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தா நீங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்றோம் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்து கேட்கும். நீங்க உடனே ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே பசகர் பிளேஸ், திரும்ப உங்களை நான் அடுத்த ஒரு அருமையான வீடியோட சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், திஸ் இஸ் மீ கார்த்தி ஃப்ரம் ஆர்ஜே கார்த்திகா சேனல். தேங்க்யூ சோ மச், டாடா, பை பை, டேக் கேர். மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.